गुड आफ्टरनून स्टूडेंट्स इन वीडियो नम्बर टाइप्स ऑफ सॉल्यूशन पी पाको फर्स्ट टाइप पाती बेस्ड ऑन द फिजिकल स्टेट ऑफ द सॉल्यूट अंड द सॉल्वेंट पी पाको अब अर्थम नम्बर यूस पड़क सॉल्यूशन कॉम्पोनेंट्स अंत सॉल्यूट अंड सॉल्वेंट फिजिकल स्टेट सो अंत सॉल्यूट अंड सॉल्वेंट वो एपी गैसेसा लिक्विड अलग सालिडा बेस पड़ी अभी नम्बर அதை வேரி பண்ணுறோம் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக த சப்ஸ்டன்ஸ் நார்மலி எக்ஸிஸ்ட்டு த த்ரீ ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொல்கிறோம் ஒன்று வந்து சாலிடு லிக்விடு அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை என்ன சொல்லுவோம் நம்ம இன் பைனரி சொல்யூஷன் நம்ம என்ன இப்போ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம் எக்ஸாம்பிளாக பைனரி சொல்யூஷன் உங்களுக்கே தெரியும் பைனரி சொல்யூஷன் என்ன அர்த்தம் ஒரு சொல்யூட் இருக்கும் ஒரு சால்வெண்ட் இருக்கும் ஸோ ஒன் சொல்யூட் அண்ட் ஒன் சால்வெண்ட் மே எக்ஸிஸ்ட் இன் எனி திஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அந்த நாம் எடுத்துக்கூடிய ஒன் சொல்யூட் அண்ட் ஒன் சால்வெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கலாம் அது கேஸஸ் லிக்விட் எது வேணால் இருக்கலாம் ஸோ அப்போ த சால்வெண்ட் கான்ஸ்டியூட்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுற இந்த இது என்ன சொல்கிறாங்க ப்ரைமரி ஃபேக்டர் அப்படின்றாங்க ஒரு முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க இட் டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் ஸோ இது என்ன பண்ணுது நம்ம அந்த சொல்யூஷனுடைய கேரக்டர்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அது போன டைப் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு இந்த இதில் வீடியோ ஐ மீன் இந்த பிக்சரில் பாருங்கள் சொல்யூட் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் சால்வெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த சொல்யூட் சால்வெண்ட் அப்படிங்கும்போது இந்த சொல்யூட்டாக பார்த்தீங்கன்னா யார் யார் எடுத்துக்கிறோம் பாருங்கள் சாலிடு லிக்விடு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்யூட்டு அண்ட் சால்வெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாலிடு சாலிடு சாலிட் சொல்யூட்டாகவும் சாலிட் சால்வெண்ட்டாக இருந்தால் அது காப்பர் டிசால்வின் கோல்டுன்னு சொல்கிறோம் அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே போல் லிக்விட் இன் சாலிட் லிக்விட் சாலிட் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை மெர்க்குரி வித்து அமால்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா சாலிட் இன் லிக்விட் சாலிட் லிக்விட் டிசால்வ் சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர் சால்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்குது அதே போல் லிக்விடு இன் லிக்விட் லிக்விட் லிக்விடில் அதாவது எத்தில் ஆல்கஹால் டிசால்வ் இன் வாட்டர் எத்தில் ஆல்கஹால்ங்கிறதும் லிக்விட் தான் வாட்டருங்கிறது லிக்விட் தான் அதே போல் கேஸு இன் லிக்விட் கேஸ் லிக்விட் அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் என்ன ஆயிருக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு தட் இஸ் சோடா வாட்டர் நம்ம குடிக்கிற கூல் ட்ரிங்க்கு இதெல்லாம் ஸோ அதே போல் லிக்விட் அடுத்து என்ன பண்ணுது கேஸில் சால்வ் ஆயிருக்கு அது வாட்டர் வேப்பர்ஸு நம்ம கிளவுட் இருக்கு இல்லையா மேகங்கள்னு சொல்கிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஏரில் மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ கேஸ் இன் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீலியம் ஆக்சிஜன் கேஸு சரியா ஹீலியம் ஆக்சிஜன் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோன்னா த டைப் ஆஃப் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது எந்த பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ் ஆன் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் சால்வன் சொல்யூட் அண்ட் சால்வன்டுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த சொல்யூஷன்ஸை இந்த மாதிரி டைப்பாக நம்ம என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் அதாவது கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட் சால்வெண்ட்டுடைய டைப்பை வச்சு அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை அதோடைய பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதை பேஸ்டாக வச்சு எப்படி நம்ம சொல்யூஷன்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது நம்ம யாரும் சொல்லுவோம் சாலிபிள் அதாவது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் சாலிபிள் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாய் வாட்டர் இஸ் என்ன சொல்கிறோம் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ சம் சப்ஸ்டன்ஸ் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர் இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு காம்பனன்ட் சொல்யூட் சால்வெண்ட் இருக்குது இப்போ நம்ம சால்வெண்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம்னா வாட்டர் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ சம் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது மெனி சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகும் டிசால்வ் ஆகும் சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணாது வாட்டரில் டிசால்வ் ஆகாது ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சால்வன்ட் சச்சஸ் ஈத்தர் பென்சின் ஆல்கஹால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாதான் த அதர் சால்வன்ட்ஸ் வாட்டரை தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அதில் டூ காம்பன் சொல்யூட் அண்ட் சால்வன்ட் இருக்கும் ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டுங்கிறது வாட்டர் ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணும் டிசால்வ் ஆகிடும் ஸோ அதனால் வாட்டரை நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறோம் ஸோ சில சப்ஸ்டன்ஸ் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர் சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணாதுன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சால்வெண்ட்டு வாட்டருக்கு பதிலாக நம்ம யாரை பயன்படுத்துவோன்னா ஈத்தரு பென்சின் ஆல்கஹால் இதையெல்லாம் நம்ம யாரை பயன்படுத்துவோம் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி நம்ம அதை சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா அக்வஸ் அண்டு நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டூவாக கேட்டகரைஸ் பண்ணுறோம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் அப்படின்னா நம்ம சால்வெண்ட் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் வாட்டரில் சாலிபிள் ஆகும் சொல்யூட் சால்வெண்ட்டாக அதாவது வாட்டரில் சாலிபிள் ஆகும்
ஸோ இப்போ வாட்டரை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாது, வாட்டரில் ஐ மீன் வாட்டரில் டு நாட் டிசால்வ். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சால்வெண்ட்டாக யாரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, யாரை பயன்படுத்துகிறோம், ஈத்தர், பென்சீன், ஆல்கஹால், இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி வந்து அதுக்கு பேர் நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பாருங்கள் அக்வஸ், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் இஸ் ஆக்ட் ஆஸ் அ சால்வெண்ட் இஸ் கால்ட் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இன் ஜென்ரல் அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க, அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டுங்கிறது யார், நமக்கு சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அயனிக் அயனிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுறோம், வாட்டரில் வந்து சாலிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம கிடைக்கிற அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நாம் அக்வஸ் சொல்யூஷன். நம்ம கிடைக்கிற இப்போ சால்ட்டு சோடியம் குளோரைடை வாட்டரில் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நாம் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து த காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர், இதெல்லாம் நம்ம யாரும் சொல்லலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், டு ஃபார்ம் அக்வஸ் சொல்யூஷன் பாருங்கள் மோர் ரெடிலி தென் கோவலன்ஸ், த அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் மோர் ரெடிலி தென் கோவலன், அதாவது கோவலன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவலன் காம்பவுண்ட்ஸை விட இந்த அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, மோர் ரெடிலி தென் கோவலன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் அக்வஸ் அப்படிங்கும்போது, ஸோ அந்த நான் அக்வஸ் சொல்யூஷனில் வந்து பாருங்கள், த லிக்விட், அதாவது விச் எனி லிக்விட் அதர் தென் வாட்டர், வாட்டரை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் வாட்டரை தவிர மற்றது, நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் ஆல்கஹால், பென்சின், ஈத்தர். ஸோ இதையெல்லாம் நம்ம யாரை எடுத்துக்கிறோம், சால்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த சொல்யூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் யாருன்னு சொல்கிறோம், நம்ம நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது த சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டை சல்ஃபை அயோடின் டிசால்வ் இன் யார் கார்பன் டெட்ரா குளோரைடு, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எதுக்கு, நான் அக்வஸ் சொல்யூஷன். பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இன் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது சல்ஃபர் வந்து என்ன பண்ணதும் கார்பன் டை சாரி கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் டை சல்ஃபைடு, சல்ஃபரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடை டிசால்வ் பண்ணுறோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா சாலிபிள், இது வந்து ஃபுல்லாக சாலிபிள் ஆகிடுச்சு. அதே வந்து ரெண்டாவது பிளேட்டில் பாருங்கள், வாட்டர் இருக்குது, வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் பவுடரை வந்து பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிறது தான் சல்ஃபர் பவுடர், அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தனியாக பாருங்கள் டிசால்வ் ஆகாமல் சல்ஃபர் பவுடர் மட்டும் தனியாக எப்படி இருக்குது, இன்சாலிபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யாருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அக்வஸ் அண்டு ஐ மீன் சாலிபிள் அண்டு இன்சாலிபிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இங்கே வாட்டரில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து என்ன ஆகிடுச்சு, கார்பன் டை சல்ஃபைடில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அதர் தென், அதாவது நான் அக்வஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து அக்வஸில் வந்து இது வாட்டரில் டிசால்வ் ஆகலை, ஸோ அது ஒரு பாயிண்ட், அது இன்சாலிபிளாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து பேஸ்டு ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், பேஸ்டு ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட டைப் வந்து என்ன சொல்கிறாங்க, மூணு டைப், ஓகேவா, சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, தட் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் லிமிட்டிங் அண்டர் கிவன் கண்டிஷன். ஸோ அதாவது ஒரு சொல்யூட் அப்படிங்கிறது அதோடய வாட்டர் அதாவது சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிருக்கிற லிமிட்டை பொறுத்து, சொல்யூட்டுங்கிறது சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிருக்கிற அதோடைய லிமிட்டை பொறுத்து நம்ம வந்து அதை த்ரீயாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்டு சூப்பர் சேச்சுரேட்டட். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேச்சுரேட்டடில் பார்த்தீங்கன்னா தெரியும், த சொல்யூஷன் இன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் அ டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் தி சால்வெண்ட் கிவன் டெம்பரேச்சர் இஸ் கால்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது பாருங்கள் இன் சொல்யூஷன் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் அ டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட், ஒரு சால்வெண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூட்டை மட்டும்தான் நம்மளால் டிசால்வ் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து நம்மளால் டிசால்வ் பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள், 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட்டு 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது இப்போ 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சொல்யூட் மட்டும்தான், ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை மட்டும்தான் நம்மளால் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகாது, அது டிசால்வ் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் போது பாருங்கள், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கும்போது தென் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஒன் தட் கண்டெய்ன்ஸ் அ லெஸ் சொல்யூட் தென் தட் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லெஸ் சொல்யூட், சொல்யூட்டோட அமௌண்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து, இங்கே பாருங்கள், 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே வந்து இங்கே அன்சேச்சுரேட்டடில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 10 கிராம் ஆர் 20 கிராம் ஆர் 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு. இப்போ நம்ம அங்கே எடுத்து 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு, இங்கே வந்து 10 கிராம் 20 கிராம் அண்ட் 30 கிராம். அந்த நம்ம சேச்சுரேட்டரில் யூஸ் பண்ண சொல்யூட்டை விட லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு என்ன பண்ணுறோம், 100 கிராம் வாட்டரில் வந்து சால்யூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆஸ் கம்பேர்டு டு த சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் பயன்படுத்துகிற அந்த சொல்யூட்டை விட லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை வந்து அதே சேம் சால்வெண்ட் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நாம் யாரும் சொல்கிறோம், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஒன் தட் கண்டைன்ஸ் த மோர் சொல்யூட் தென் தட் ஆஃப் சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டடில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் சொல்யூட் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ இங்கே வந்து 40 கிராம் ஆஃப் சொல்யூட் வந்து இதில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் பயன்படுத்தினதை விட 36 கிராம் ஆஃப் சொல்யூட்டை விட இங்கே சூப்பர் சேச்சுரேட்டரில் என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக சொல்யூட் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ 36 கிராம் கூட 40 கிராம் சேச்சுரேட்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து சொல்யூட்டை வந்து எதில் அதே சேம் அமௌண்ட் ஆஃப் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது சூப்பர் சேச்சுரே, அதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி அதர் கண்டிஷன்ஸ், அதாவது இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி அதர் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அந்த சூப்பர் சேச்சுரேட் சொல்யூஷன் ஆர் அன்ஸ்டேபிள். ஸோ பர்டிகுலர் கண்டிஷனில் திஸ் பாருங்கள், தி ஸ்டேட் கேன் பி அச்சீவ்ட் பை த ஆல்டர்னேட்டிங் த டெம்பரேச்சர். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து அந்த சூப்பர் சேச்சுரேட்டடுங்கிறது இட்ஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங், அந்த சொல்யூட்டுங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ரீஅப்பியரிங், திருப்பி அந்த கிறிஸ்டல்ஸ் அதில் டிசால்வ், அதாவது 36 கிராம் சொல்யூட் மட்டும்தான் டிசால்வ் ஆகும், மிச்சம் இருக்கிற அந்த சொல்யூட் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு திருப்பியும் ரீஅப்பியர் ஆன் கிறிஸ்டல்ஸ், அது வந்து திருப்பியும் வந்து கிறிஸ்டல்ஸாக அதிலே தான் இருக்கும், ஆனால் டிசால்வ் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம யாரும் சொல்கிறோம், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், அதாவது சூப்பர், அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைலூட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனதர் கைண்ட் ஆஃப் டைப்பு கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைலூட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா தெரியும், இதை கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அதாவது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனுங்கும் போது அதில் வந்து 2 சொல்யூஷன்ஸ், அதை பாருங்கள், இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், த அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த 2 சொல்யூஷன் இஸ் ரெஸ்பெக்ட் டு த சொல்யூஷன் ப்ரெசென்ட் இந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் என்னது சால்வெண்ட் அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதாவது 2 கப்ஸ் ஆஃப் டீ, 2 கப் டீன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறோன்னா அதோடைய ஃபீல் த டேஸ்ட்டு, ஸோ அதை வந்து when you taste them feel one is sweeter than others, ஒன்று வந்து ஒன்று ஒரு டீ வந்து ஒன்னோட இன்னொன்று வந்து ஸ்வீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் அப்படின்னா, த டீ விச் ஸ்வீட் இஸ் மோர் கண்டென்ட்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர், எது ஸ்வீட்டராக இருக்கோ அதில் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கும். ஸோ இன்னொன்று லெஸ் ஸ்வீட்டராக இருக்கிறதுல வந்து லோயர் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ் த அப்சர்வேஷன் அப்படின்னா, can say that the tea is a stronger but chemistry would say என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட்,
எதில் வந்து சுகர் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இதில் இருக்குது, வென் வி கம்பேர் த டூ, பாருங்கள், டூ ஹேவிங் சேம் சொல்யூட் அண்டு சால்வன் இன் அ சொல்யூஷன், ஒன் விச் கண்டெய்ன்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆஸ் பர் கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வன் செட் டு பி அ கான்சன்ட்ரேஷன். அதாவது ரெண்டு சொல்யூஷனு ரெண்டுலேயுமே இருக்கிறது வந்து சொல்யூட் சால்வன்ட்டுங்கிறது ஒன்று தான். ஆனால் வந்து ஒன்றில் வந்து சொல்யூட்டோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஒன்றில் வந்து சொல்யூட்டோட இது வந்து எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது. எதில் வந்து சொல்யூட் அதிகமாக இருக்கோ அதை நம்ம யாருன்னு சொல்கிறோம், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதில் வந்து சொல்யூட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வந்து என்ன சொல்கிறோம், லெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் அதில் இருக்குது, பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள், அண்ட் லிசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் த சொல்யூஷன் அண்ட் த அனதர் இஸ் செட் டு பி டைலூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டைலூட் சொல்யூஷன் அப்படிங்கும்போது அதில் இருக்க சொல்யூட்டோட கண்டென்ட் பாருங்கள் இந்த பீக்கரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் ஃபஸ்ட் பீக்கரில் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டோடைய அளவு அப்படியே தான் இருக்கும், அதில் இருக்க சொல்யூட் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட்டாக இருக்கிறனால இதை வந்து டைலூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதே வந்து இதே இதில் செகண்ட் பீக்கரில் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் அதிகமாக இருக்கும், சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறனால இதை வந்து என்ன சொல்கிறோம், ஐ மீன் இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதாவது சால்வெண்ட் ரெண்டும் சேம் தான், ஒரே அளவு தான், ஆனால் அதில் இருக்க சொல்யூட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸராக இருந்தால் டைலூட்டு, ஹையராக இருந்தால் அது வந்து கான்சன்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. டிஃபரிங் பாருங்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட்டிங் சொல்யூஷன்ஸ் ஆஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்டிங் த சொல்யூஷன்ஸ் ஆஸ் டைலூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் ரெப்ரஸன்டேஷன். அதாவது குவாலிட்டினா அதோடைய தரம், தரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து டைலூட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ டஸ் நாட் இம்ப்ளை த குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் என்ன சொல்கிறாங்க, திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் அப்சர்வ்ட் பை மீன்ஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் கேரக்டர் சச்சஸ் கலர் டென்சிட்டி. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கலர் டென்சிட்டி வச்சு, அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் த சொல்யூஷன் ஆஸ் டைலூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் இஸ் என்ன சொல்கிறாங்க, குவாலிட்டேட்டிவ் ரெப்ரஸன்டேஷன். இட் டஸ் நாட் இம்ப்ளை த குவான்டிட்டி, குவான்டிட்டியை பொறுத்து நம்ம சொல்கிறதில்ல. ஓகேவா, டஸ் நாட் இம்ப்ளை குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட். ஸோ அதை எதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், அதை வந்து அதில் இருக்கிற சொல்யூட்டு உடைய அளவை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் அப்சர்வ்ட் மீன்ஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச்சஸ் கலர் டென்சிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று இது நான் இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே வந்து அதை சொல்யூட்டை வச்சு சொல்லியிருக்கோம், இட் டஸ் நாட் இம்ப்ளை குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட், அதை பொறுத்து மட்டும் இல்லை, திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்சர்வ்டு மீன்ஸ் சம் ஃபிசிக்கல் கேரக்டர், அதாவது கலர் அண்ட் டென்சிட்டியை பொறுத்தும் நம்ம என்ன சொல்லலாம், அதோடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது டைலூட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் அடுத்து இதில் பாருங்கள், அதுதான் இப்போ நம்ம சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, டீ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த டீ பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, இது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீயில் அதாவது டீ பவுடர் நம்ம உள்ளே போட்டிருக்க பவுடர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் அதிகமாக இருக்கனால பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதில் இருக்க அந்த டீ பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. அதே போல் தான் அடுத்த பீக்கரில் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட்டில் இதில் பாருங்கள் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணியிருக்க காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது இங்கே யார் நமக்கு சொல்யூட்டு, வாட்டருங்கிறது சால்வெண்ட். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து அதாவது கிறிஸ்டல் சொல்யூட்டுங்கிறது அதிகமாக இருக்கனால ஸோ கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கனால அதை கலரை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் இது வந்து கான்சன்ட்ரேட்டட்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் அதோடய கலர் பாருங்கள் கம்மியாக இருக்குது, வாட்டர் அதே தான் பட் ஆனால் அதில் இருக்க அந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்யூட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம், இருந்தாலும் அதை விட என்ன சொல்கிறாங்க, அதோடைய கலர் அண்டு டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து என்ன சொல்லலாம், அதை வந்து டைலூட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னையோட இந்த டாபிக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குனு நினைக்கிறேன். இருந்தாலும் எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.